அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரிசுவை பழகு சேனல். அரிசுவை பழகில் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிவப்பு அவல் கொழுக்கட்டை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க, சிவப்பு அவல் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்துட்டு இதை நல்லா 3-4 times வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் திக்கான அவல்லையும் செய்யலாம். ஆனால் திக்கான அவலாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1/2 hour வரைக்கும் ஊற வைக்கணும். இது லேசான அவல் அப்படிங்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் ஊறுனா போதும். பாருங்கள், தண்ணி நல்லா வடிச்சிட்டு இது ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜாகரி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 cup அவலுக்கு 1/2 cup ஜாகரி சரியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1/2 cup ஜாகரி சேர்த்துட்டு ஒரு 4-5 spoon தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியில் இந்த சிரப் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரையாமல் இருக்கணும் ஜாகரி சிரப்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அவலை வந்து லைட்டாக கையில் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப அழுத்தி பிணையாமல் லைட்டாக பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா ஜாகரி சிரப்பை வந்து இதில் வடித்து சேர்த்துக்கலாம். வடித்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 spoon அளவுக்கு நான் ஒரு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டும் சேர்க்கலாம், அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 spoon நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 spoon நெய்யில் ஒரு 4 முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக உடச்சி வறுத்து எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 pinch அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் பிடி கொழுக்கட்டை மாதிரி கையில் பிடிச்சு வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே பிடிச்சு வச்சிடலாம். 1 cup அவலுக்கு எனக்கு 10-12 கொழுக்கட்டை வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து கார கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 cup அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடித்து வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஒரு கடாயில் 2 spoon ஆயில் சேர்த்துட்டு 1 spoon கடுகு, 1/2 spoon கடலைப்பருப்பு, 1/2 spoon உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை லைட்டாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சேர்த்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு 4 மிளகாய் லைட்டாக கீறி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாயை வந்து இதிலிருந்து எடுத்துக்கலாம். நம்ம 1 1/2 spoon அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாய் சாப்பிடுவீங்க அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக வந்து மிளகாயை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த மிளகாயெல்லாம் எடுத்துடலாம். மிளகாயெல்லாம் எடுத்துருங்க. அவ்வளோதான், எடுத்தாச்சு மிளகாயெல்லாம். இப்போ வந்து இந்த அவலை வந்து லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இதில் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 spoon அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டும் சேர்க்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தேங்காயை வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இனிப்பு கொழுக்கட்டை பிடிச்சு வச்ச மாதிரியே கார கொழுக்கட்டையும் அதே மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே பிடிச்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், இனிப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆயாச்சு, கார கொழுக்கட்டையும் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 8-10 நிமிஷம் வேக வச்சா போதும், இது ரெடி ஆகிடும். சீக்கிரமாக ரெடி ஆயிடும் அது. அவ்வளோதான், வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டையுமே. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லதும் கூட சிவப்பு அவல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு சிவப்பு அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அரிசுவை பழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
அறுசுவை பழகுங்க, ஆரோக்கியமா வாழுங்க. நன்றி, வணக்கம்.